ஒன்பதாம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாக. இதுல பின்பகுதி என்ன நம்ம தியானிக்க போறோம்? மீதி பகுதி நிமிந்த வாசகங்கள். மேன்மையும் பலமும் இந்த ரெண்டு வார்த்தையை கர்த்தர் சொல்ற. இந்த மேன்மையையும் பலத்தையும் கொடுக்கிறது யாரா? ஆண்டவர். ஆண்டவர் அவருடைய கரத்தினாலே மேன்மையையும் பலத்தையும் அவர் நமக்கு தருவார். அவர் சொல்றாரு இங்கே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த சூழ்நிலையில சொன்னாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு விரும்பினார். அதற்காக அவர் பொன்னையும் பொருளையும் சேர்த்தார். அவர் வீட்டில் வச்சிருந்த பொருட்களையும் அது காணிக்கையா கொடுத்தார். இப்படி மக்கள் எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்தாங்க, இவரும் கொடுத்தார், அதை சேர்த்து வச்சாங்க. அதுக்கு பின்பு சாலமோன் இடத்துல சொல்லுகிறார், நீதான் ஆலயத்தை கட்டணும், நீதான் ஆலயத்தை கட்ட போற அப்படின்னு சொல்ற. இப்படி ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக, அந்த வேலையை தோக்குவதற்கு முன்பாக ஆண்டவர் நோக்கி பார்த்த இந்த தாவீதினுடைய ஒரு ஜெப வார்த்தை, அல்லது ஆண்டவரை துதிச்சு அவர் சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். அடுத்த ஒரு வேலையை தோக்க போறார். அந்த வேலையை தோக்குறதுக்கு முன்னால அவர் சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினாலே ஆகுங்கிற ஒரு பெரிய வேலையை செய்ய போறாங்க. ஆண்டவருக்கு என்ன ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட போறாங்க. அதுக்கு முன்பு அவர் சொல்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ உங்களுடைய கருத்தினாலே ஆகும். நம்மளும் ஒரு புதிய வருஷத்துல நுழைஞ்சிருக்கோம். 2024 ஒரு பெரிய ஒரு வருடம் நமக்கு முன்னால இருக்கிறது. இப்ப நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினாலே ஆகும். 2024 யாரா இருந்தாலும் சரி, எவரை யாரா இருந்தாலும் சரி, எவர் அப்படின்னா படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் எல்லா மக்களையும், எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தும் ரெண்டு காரையும் சொல்றாரு. இத ஆங்கிலத்துல வாசம்னா ஒவ்வொரு மொழிபெயர்ப்புகளையும் கொஞ்சம் வித்தியாசமா மொழிபெயர்த்திருக்காங்க. நாங்க பொதுவா யூஸ் பண்ற இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள்ல அங்க என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா, கிரேட் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு போட்டு. நீங்க ஒருத்தரை கிரேட்டா மாத்த முடியும், ரெண்டாவது அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், அல்லது ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க முடியுங்கிற. இன்னும் சில மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, அவங்களை நீங்க மேக்னிஃபை பண்ணுவீங்கிற, மேன்மைப்படுத்துங்கிற வார்த்தைக்கு மேக்னிஃபை பண்றதுங்கிற. மேக்னிஃபை பண்றது என்னது? அது தமிழ்ல எப்படி சரியா நம்ம சொல்றது? அதாவது ஒரு சின்ன காரியத்தை பெருசா காட்டுறது பேர் தான் என்னது? Yeah.
எதிரிகளுடைய பாளையத்துக்கே போவோம். அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம், நம்மளை கொண்டாங்கன்னா அங்க போய் சாவோம். எதுக்கு இங்க கிடந்து சாவானே, அங்கேயாவது போவோம், அங்க போய் செத்தாலும் சரி சாப்பாடு கொடுத்தாலும் சரி அப்படின்னு கடந்து போறாங்க. குஷ்டரோகிகள் நாலு பேர் போறாங்க. இவங்க போற அந்த நேரத்துல அங்க இருந்த எதிரிப்படை முற்றிலே போட்டிருக்காங்களே, அவங்களுக்கு சத்தம் எப்படி கேக்குதுன்னா பெரிய ராணுவம் வந்த மாதிரி. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா பொருட்களையும் போட்டுட்டு உயிர் தப்பினா போதுன்னு ஓடி போறாங்க. அப்ப நான்கு குஷ்டரோகிகளும் இங்க எப்படி எதிரிகளுக்கு தர்றாங்க, பெரிய ராணுவமாய் அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இப்படித்தான் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை என்னையும் மேக்னிஃபை பண்ணி காட்டுவார், உங்களை என்னையும் ஆண்டவர் உயர்த்தி காட்டுவார், உங்களை என்னையும் ஆண்டவர் பெருசாகி காட்டுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் உங்களை என்னையும் மேன்மைப்படுத்துகிறார். மேன்மைப்படுத்துறதுன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் உயர்த்தி காட்ட போறாருன்னு அர்த்தம். இதுவரைக்கும் ஒளிஞ்சிட்டு இருந்தோம், இதுவரைக்கும் சாதாரணமா இருந்தோம், இதுவரைக்கும் எங்கேயோ அணைஞ்சிருந்தோம், நமக்குள்ள இருந்த தாளந்துகளையும் வரங்களையோ கிருபைகளையோ மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம யாருன்னே தெரியல. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களை என்னையும் மேன்மைப்படுத்துகிற நேரம் வருது, கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்துகிற ஒரு நேரம் வருது. 2024 அதுதான் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன், எழுதப்பட்ட வேத வசனத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுது, இது ஜோசியம் கிடையாது, புரியுதா? இது என்னது, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, நமக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. இந்த வசனம் தான் சொல்லுது, அவரை அவருடைய கரத்தினாலே உங்களை என்னையோ மேன்மைப்படுத்துகிறாண்டவர், அவர் மேன்மைப்படுத்துகிறார். ரெண்டாவது என்ன செய்வாரா, அவர் நம்மை பலப்படுத்துவாரா. இந்த பலம் அப்படிங்கும் போது ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தன் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தியிருந்தாலும் சில மொழிபெயர்ப்புகளே சில மொழிபெயர்ப்புகளில் ஃபோர்டிஃபை அப்படிங்கிறாங்க, அதாவது சுத்தி அரணை கட்டுறது, சுத்தி கோட்டையை கட்டுறது, அது மாதிரி தான் ஃபோர்டிஃபிகேஷன் சொல்றது. ஒரு அரமணை இருக்குன்னா சுற்றிலும் அகலி வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் சுற்றிலும் கோட்டைகளை கட்டி வச்சிருப்பாங்க, எதிரி உள்ளவராக படிக்க. அப்ப தேவன் எப்படி நம்மளை பலப்படுத்துறாருன்னா, நம்மளை மட்டும் பலப்படுத்தல, நமக்கு பாதுகாப்பையும் அவர் வைத்திருக்கிறார், நம்மளை சுற்றிலும் ஒரு கோட்டையும் தேவன் வைத்திருக்கிறார். அப்ப சத்துருக்கள் நமக்குள்ள எந்த காரணத்தை கொண்டு வர முடியாது, சத்ருவாலே நம்மை ஒருபோதும் நம்மளை ஜெயிக்க முடியாதுங்கிறதா இந்த வார்த்தைக்கு அர்த்தம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், பலம் அது வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல, சரீர பிரகாரமான வெறும் பலம் அல்ல, தேவன் சகல விதத்திலையும் உங்களை என்னையும் பலப்படுத்துகிறார், சகல விதத்தில். இப்போ அந்த வசனத்தை திரும்ப நம்ம பார்க்கலாம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். பாருங்க, முதல்ல ஆண்டவரை பத்தி அவர் சொல்ற, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்ற, முதல் முதல் எப்படி ஆரம்பிக்குது, ஆண்டவர்த்த இருக்குது, எது இருக்குன்னா ஐஸ்வர்யம் கனமும் அவற்றை இருக்கு, அடுத்து அவரிடத்துல சத்துவம் இருக்குது வல்லமை இருக்குது, அதுக்கடுத்து அதுக்கு பிறகுதான் சொன்னா ஒரு கரத்துல என்ன இருக்குது, சத்துவமும் வல்லமையும் அவர் கரத்துல இருக்குது, சத்துவமும் வல்லமையும் அவர் கரத்துல இருக்கு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் அப்படிங்கிறார், உம்முடைய கரத்தினாலே ஆகும். அந்த கரத்துல என்ன இருக்குது, இப்போ சத்துவமும் வல்லமையும் அவர் கரத்துல இருக்கு, அவர் கரத்துல சத்துவமும் வல்லமையும் இருக்கிறதுனால எவரையும் அந்த கரத்தை கொண்டு அவர் மேன்மைப்படுத்தவும் அவர் பலப்படுத்தவும் முடியும். புரியுதா, நம்ம ஆண்டவர் கை ஓட்ட கை கிடையாது, அது புரியுதா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல ஓட்ட கை அப்படின்னு, அது ஒண்ணு இல்லை அப்படிமா, ஆண்டவர் கை ஓட்ட கை இல்லையா, அது சத்துவமும் வல்லமையும் உள்ள கை. தேவனுடைய கரத்திலே சத்துவம் இருக்கிறது, அவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது. ஆங்கில வேதத்தில் வாசிக்கும் போது அப்படின்னு போடும், ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குதான், வல்லமையும் இருக்குது சத்துவமும் இருக்கு, ரெண்டும் அவர் கையில் இருக்கு, அவரால் முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. அந்த
இங்க தாவீது சொல்றாரு, உங்க கையில சத்துவமும் வல்லமை இருக்குது, அந்த கரத்தினாலே நீ எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் பலப்படுத்த முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நாங்க சாதாரண ஆளு, நாங்க இப்படித்தான் இருக்கிறோம், கடந்த காலமெல்லாம் இப்படித்தான் இருந்தோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றார், எவரையும் மேன்மைப்படுத்த அவரால முடியும். நம்ம சூழலை எப்படி இருக்கின்றது இல்ல, சுற்றி இருக்கிற காரியம் எப்படி இருக்கின்றது இல்ல, நம்மளுக்கு எந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கோங்கிறது இல்ல. வேத வசனம் சொல்லுது, அவர் கையில சத்துவமும் வல்லமையும் இருக்கிறதுனால அவர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். எவரை யார வேணாலும் அவர் என்ன செய்வாரு, மேன்மைப்படுத்த முடியும். அப்ப எவரையும் நீங்கள் நான் இருக்கோமா இல்லையா? ஆமே, நம்மளும் அது கூடதான் ஓரமா ஒதுங்கி யாருக்கும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா வேத வசனம் நம்மளை பார்த்தா சொல்லுது, அவராலே நம்மளை மேன்மைப்படுத்த முடியும். அப்படி கரத்தினாலே நம்ம மேன்மைப்படுத்த முடியும். அதே மாதிரி நீ பல நேரம் நமக்கு பயம் இருக்குது, அது எப்படி ஆயிரும், இது எப்படி ஆயிரும், நமக்கு பலம் இல்லை, நமக்கு ஆள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நம்ம யோசிக்கணும். சத்திய வசனம் சொல்கிறது, அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர், அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர், பலம் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறவர், அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர், நம்மளை சுத்தி நம்ம அரணையோ கோட்டையோ அமைக்கிறவர். அந்த ஆண்டவருக்குத்தான் நீங்கள் ஆனா ஆராதிக்கக்கூடிய வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய கிருபையினால்தான் 2024 நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துவார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த 2024 ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை என்னையும் நடத்துவார். புரியுதா, கவனிக்கிறீங்களா? சோத்ரம். அப்ப 2024 தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற ரெண்டு முக்கியமான காரியம் என்னது, மேன்மையும் பலம். மேன்மையையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்ப அந்த மேன்மையும் பலமும் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த மேன்மையும் பலத்தை யாருக்கு தேவன் வச்சிருக்கிறா? ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி ஆயத்தப்படுறவர்களுக்கு தேவன் வச்சிருக்கிறார். ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னால எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தாவீது தான் இதை சொல்றாரு, உங்களுடைய கரத்தினாலே ஆகும். அப்ப நீங்களும் நானும் இந்த 2024 பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைச்சோம்னா நமக்கு தான் இந்த வேத வசனம் சொல்லணும். எல்லா வேத வசனங்களும் எல்லாருக்கும் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். தாவீது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இப்ப ஆண்டவர் நீ கட்ட வேண்டாம்ட்டாரு, சாலமோன் கட்ட போறாரு. அவர் பெரிய வேலையை செய்யறதுக்கு முன்னாடிதான் இந்த ஆண்டவரை துதிச்சு அவர் இந்த வார்த்தைகளை சொல்றார். அப்ப பெரிய வேலையை செய்யறவங்களுக்கு இந்த வசனம் சொல்றோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஒரு பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்தோம்னா இந்த வசனம் நமக்கு சொல்றோம். வேதத்துல வாசிக்கிறோம், ஒருவன் என்னை கனம் பண்ணினால் அவனை கனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அந்த கனம், அந்த மேன்மை யாருக்கு வருதுன்னா ஆண்டவருக்காக எதையாவது செய்தவங்களுக்கு வரும். எதையாவது ஆண்டவருக்காக செய்யணும் அவ்வளவுதான். நம்மளால முடியாத ஒன்றையும் கருத்து செய்ய சொல்லல. குழந்தைய புறப்பட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிரு, அல்லது வட இந்தியாவுக்கு போயிரு, அல்லது இவ்வளவு பணங்களை செலவழி, இப்பெல்லாம் கர்த்தர் சொல்லல. தன்னால் இயன்றதை செய்தார், தைலம் பூசம் முடிக்கலாம். அந்த அம்மாவால முடிஞ்சது என்னது, ஒரு தைல குப்பியை கொண்டு வந்து ஆண்டவரை பார்த்து ஒத்து முடியும். அவ்வளவுதான், தன்னால் இயன்றதை செய்தார். இன்னைக்கு நம்மளால என்ன முடியும் அதை ஆண்டவருக்காக செய்யணும். ஆண்டவருக்காக செய்யணும்னா வெறும் காசு பணத்தைக்கு நான் சொல்லல, புரிந்து கொள்ளு. சில பேர் ஆண்டவருக்காக செய்யணும்னாலே என்னதான் அர்த்தம் பண்றாங்க, காணிக்க போடுறது அப்படின்னு. இந்த வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் யாருக்கு இருக்குது? அவர் ஐஸ்வர்யர், கர்த்தர் ஐஸ்வர்யர் இல்லையா? அவருக்கு எல்லாமே இருக்குது, நம்ம கொடுத்துதான் அவருக்கு எதுவும் ஆக போறது இல்லை. நமக்கு அவர் கொடுத்ததுல ஒரு பங்கு அவர் கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் நம்ம ஏதாவது குடிக்கத்தான் எதையும் செய்யணும்னு ஒன்றே இல்லை. அவர் ஐஸ்வர்யமா வெள்ளும வெள்ளியும் அவருடையது, பொண்ணும் அவருடையது, அவர் ஐஸ்வர்ய சம்பத்து. ஆனா கர்த்தர் வெறும் காசு வளர்ந்து நம்மகிட்ட கேட்கல, அவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லும் போது
விரிவாக்கத்திற்காக அவருடைய சாட்சியை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற நீங்கள் நானும் எதையாவது செய்யணும். அதுக்குதான் கர்த்தர் உங்களை அழைக்கிறேன். நமக்கு முன்னால தேவன் ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் இந்த வாக்கு தந்த யாருக்கு சொன்னோம்னா 2024 நான் பெரிய வேலையை செய்ய போறோம்னு யாரு ஆயத்தம் ஆறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாக்கு தரத்தை சொல்றோம். எத்தனை பேருக்கு இந்த வாக்கு தத்துவம் நமக்கு சொந்தமாய் மாறணும்? அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எதையாவது ஆண்டவருக்காக செய்யறதுக்கு முயற்சி, கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். சரி, இங்க அவர் சொல்றாரு ஐஸ்வர்யமும் கனமும் உடைய கரத்துல இருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்முடையது, வல்லமையும் சத்துவமும் உம்ம கரத்துல இருக்கு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினாலே ஆகும் அப்படின்னு. இதுல இந்த வார்த்தைகளை கவனிச்சோம்னா சில ஆச்சரியமான அர்த்தங்கள் அதுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. உதாரணமா இந்த வசனத்தை வாசிக்கும் போது முதல்ல ஒரு காரியத்தை புரிந்து வருவோம். நம்ம எல்லாத்துக்கும் சோர்ஸும் சரி ரிசோர்ஸும் சரி நம்ம ஆண்டவர் தான். எல்லாமே அவருக்கு தான் இருக்குது. நமக்கு என்ன தேவைனாலும் எங்க இருந்தா நமக்கு வரணும், அவற்றும் தான் வரணும். எதுனாலும் நமக்கு அவர் தான், அவர் கையில தான் எல்லாமே இருக்குது. அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். எல்லாமே நமக்கு ஆண்டவர் தான், அவர் கரத்துல இருக்குது. எது வேணாலும் அவருக்கு தான் கேட்கணும். முதல் காரியம். ரெண்டாவது, இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது இது ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இது அடிப்படையில் அவங்க புரிந்து கொள்ளணும். தேவன் யாருக்கு பலத்தை கொடுக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தில் பலவீனமானவருக்கும் அவர் பலத்தை கொடுக்கிறார். பவுல் ஒரு ஜோபம் பண்ணார் ஆண்டவர்கிட்ட, எப்பா என்னால் தாங்க முடியல, இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க அப்படின்னு ஒரு ஜபத்தை பண்ணுறார். அதுக்கு வேத மனிதர்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள், இருக்கட்டும், அதுக்குள்ள முக்கியம் இல்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் வளரும். இவர் என்ன ஜெபம் பண்றாரு, இந்த முள்ள என்னை விட்டு எடுத்து போடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு சில தடவை அவர் ஜெபம் பண்ணாராம். ஆனா ஆண்டவர் அப்படியா உடனே அந்த முள்ள எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லல. மாறாக என்ன சொன்னாரா, உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக உள்ள. சில பேர் சொல்றாங்க அவருடைய குடும்பத்துக்காக அவர் ஜோம் பண்ணாரு, இவர் ஆண்டுக்குள்ள வந்துட்டாரு குடும்பத்தார் வரல அதுக்காக ஜோம் பண்ணாருன்னு சொல்றாங்க. சில நேரங்கள் நம்ம அப்படித்தானே ஜோம் பண்ணுவோம், அந்த ஒரே கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, போன இடம் சரியில்லை, வந்த இடம் சரியில்லை, ஜோம் பண்றோம் குடும்ப காரியங்கள்ல. உடனே கத்துற அப்படியா உடனே அந்த வீட்டு விட்டு வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்லாம் கத்த கொண்டு வர மாட்டாங்க. புரிந்து கொள்ளுங்கள், குடும்பம் என்பது உன்னதமான ஒரு அனுபவம். தேவன் நம்மளே ஒரு குடும்பமாய் ஆக்கியிருக்கிறார் அப்படின்னா தேவன் ஒரு நோக்கம் இல்லாம ஆக்கல. நம்ம உடனே அதை வந்து வெளியேறணும் அப்படின்னு நினைச்சோம்னா நீ ஜோபம் பண்ணோம் அப்படின்னா அப்படியாப்பா உடனே உன் மனைவியை தண்டிச்சிடறேன், அது கணவனை தண்டிச்சிடறேன், அது பிள்ளைகளை தண்டிச்சிடறேன், பெற்றோரை தண்டிக்கிறேன், மாம மாமியாரை தண்டிடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. நீ எத்தனை தடவை ஜோபம் பண்ணாலும் எப்படி ஜோபம் பண்ணாலும் சில காரியங்களில் வேதம் நமக்கு போதிக்குது, உன் பலவீனத்திலே என் பலம் போன்ற புரியுது. அப்ப என்ன அர்த்தம், எந்த பலவீனத்தில் நம்ம இருந்தாலும் நம்மளை பலப்படுத்துறவர் யாரு, கர்த்தர் ஒருத்தர் பலப்படுத்துவார். இதை விட்டு வெளியே வந்துடணும், இதை விட்டு ஓடி போயிடணும், இதை விட்டு விலகிடணும்னா அது தேவ சித்தம் இல்லை. புரிந்து கொள்ள பதிலாக அவர் உங்களை என்னையும் பலப்படுத்துகிறார். அந்த பலவீனத்தில் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அப்ப என்ன அர்த்தம், அந்த பிரச்சனையை சமாளிக்க மேற்கொள்ள அவர் நமக்கு பலந்திருக்கிறார். அப்போ அவர் எவ்வளவு பலவீனராக இருந்தாலும் அவரால் பலப்படுத்த முடியும். ரெண்டாவது நம்ம கவனிச்சோம்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவே அவர்களை கொண்டு தேவன் எதையும் செய்ய முடியும். பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாமே, தேவன் பயன்படுத்தின நபர்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது. சாதாரண நபர்களை தேவன் தெரிந்து கொண்டு
கொண்டுதான் அவர்களை அசாதாரணமானவர்களாய் தேவன் மாற்றினார். மிகவும் எளிமையானவர்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு. ஆண்டவர் கூட இருந்தவங்க எல்லாம் பெரிய தேர்ந்தவங்க எல்லாம் கிடையாது, அவர் கூட இருந்தவங்க எல்லாம் சாதாரண மீனவர்கள், செப்பனவர்கள், கல்வி அறிவு இல்லாதவங்க தான் அவங்க கூட இருக்கிறான். ஆண்டவரை கூட்டு போய் விசாரிக்கிறான், பிலாத்துடைய அரண்மனையில விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது அங்க பேதர்கள் மற்ற எல்லாரும் இருக்கான். ஒரு அம்மா வந்து சொல்லுது, போலீஸ்கார அம்மா, நீயும் அவங்கள ஒருத்தன் தானே அப்படின்னு. இவர் இல்லவே இல்லைங்காரு. திரும்ப அந்த அம்மா சொல்றது, உன் பேச்சே காட்டி கொடுக்குதே அப்படின்னு. எனக்கு பேச்சு எப்படி இருக்குது? படிக்காதவங்க பேசுற பேச்சா அவர் பேசுற, கல்வியர் பேசுற பேச்சா பேசுற, படிக்காத ஆளுக்கு பேச்சே அவங்கள காட்டி கொடுக்குது படிக்காதவங்க. ஆனா இந்த சாதாரண ஆட்களை கண்டுதான் சூரியனே அஸ்தமிக்காத ராஜ்யம் பேர் பெற்ற ரோம சாஜிரா சோம சாம்ராஜ்யம் பயப்பட்டு நடுங்கினான். யார பார்த்து? இந்த சாதாரண 12 செம்படவர்களை பார்த்து, பைத்தியங்களை உலகத்து காணப்பட்டவங்களை பார்த்து. அப்ப இன்னைக்கு சாதாரண ஆட்களாய், மற்றவர்களால ஒதுக்கப்பட்டவர்களாய், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் உங்களை என்னையும் மற்றவங்க பார்க்கலாம். ஆனா பரலோகம் எப்படி பார்க்குது? நாம தான் உலகத்துல பெரிய பலசாலி, நீங்களும் நானும் தான் பெரிய காரியத்தை உலகத்துல செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அத்தனை துக்கம் வருது, துக்கம் வர்றாங்க சொல்லுவோமா? எந்த எந்த கோஸ் ஆளுக்கு எழுப்பி விடுறோம்னா எனக்கு என்ன சொல்லணும்? அல்ல சொல்லுவான் அப்படித்தானே? அந்த மாதிரி எல்லாம் சொல்லணுமா? வேண்டியது சார், கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடும். கவனிங்க, பயன்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் முடியும்னா தூக்கத்தை ஜெயிக்க முடியுமா முடியாதா? தூக்கத்தையும் மேற்கொள்ள முடியும். நானும் பள்ளிக்குமார் ஐயாவும் பேசிட்டு வந்தோம், 31ஆம் தேதி அடக்கம். ஒரு அடக்கத்துக்கு போயிட்டு வரும்போது பேசிட்டு வரோம், ரெண்டு பேரும் போய் உடனே படுத்துடணும், நல்ல ஒரு தூக்கம் போடணும், அப்போதான் சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷாக வரலான்ட்டு. அவர் சொன்னதை கேட்டு நானும் வந்து கைலி மாதிரி படுக்க போறேன், அடுத்த போன் வருது, அடுத்த மரணம், உடனே புறப்பட்டு வரது. இப்போ வரைக்கும் படிக்கலாம், அதில் சொல்லுவோமா? இதெல்லாம் பழகி போச்சு. இது வளத்துக்கும் போவோம், இடத்துக்கும் போவோம், எல்லா பக்கமும் போக வேண்டியது. இதுதான் ஆண்களுடைய பிள்ளைகளுக்கு அடையாம். கண்டிப்பாக நான் தூங்கினா ஆணையத்துக்கு வருவேன் அப்படின்னா சம்திங் ராங் தான், எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். புரிந்து கொள்ளுங்க, அவர் பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுகிறார். சாதாரணமானவர்களை அசாதாரணமான மக்களாய் மாற்றுகிறவர் அவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உங்களை என்னை தெரிந்திருக்கிறார். அவர் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளை அவர் மேன்மைப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. அவர் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, பலப்படுத்துவேன்னு சொல்றாரு. பல நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, மேன்மைப்படுத்துவோம்னா அது நம்ம புரியுது இல்லை. அது யாராவது படித்தா அது பணக்காரங்க, பெரிய பெரிய வேலை செய்தவங்க, அவங்கள தான் கத்தர் மேன்மைப்படுத்துவார். நமக்கு என்ன மேன்மை இருக்கு? காலையில் நிச்சயமாக அடுப்படிக்கு போகிறோம் அப்படிதானே, காலையில் சமையல் வேலையை செய்கிறோம், அது சின்ன சின்ன வேலைகளை செய்கிறோம், ஏதோ நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேத வசதி சொல்லுது, நம்மளை பார்த்து தான் சொல்லுது, ஆண்டவர் தான் சொல்றாரு, அவருடைய கரத்தினாலே உங்களை என்னை மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு அவங்கவங்க தங்களுக்கு தாங்களே மேன்மைப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்குது, இல்லை பெருமையாக பேசிக்கிறான். சில பேர் பேசும்போதே நம்ம சொல்லிக்கிறான், பார்த்துருக்கீங்களா? ரெண்டு வார்த்தை பேசினாங்கன்னா மூணாவது வார்த்தை தன்னை பார்த்து பேசுவாங்க, யார் தெரியுமா அப்படின்னு. சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அதை என்னை பார்த்து வருவாங்க, அவன் வரும்போதே சொல்லிக்கிடுவாங்க, நான் பாஸ்டர் அப்படிம்பாங்க, சரி சந்தோஷம் பெரியாட்களும் நம்ம சண்டை கிளாஸ் பண்ணி தான் பெரிய ஆள். எத்தனை வசனம் சொன்னாங்க அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அடுத்தானே கஷ்டம் தான் ஒருத்தணும், நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ நான் வசனம் சொன்னா அந்த பிள்ளையா வசனம் சொல்லுது, அது பாட்டு கட 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 கடன வசனம் சொல்றேன்.
இந்த பாட்டு பாடுறது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பாடகரும் பாட முடியாது, நான் வாழ்க்கை ஈக்குவல் அப்படி பாட்டை பாடுறாங்க. பாட்டு அந்த பாட்டை எழுதி பாடிருப்பாரு, அவரே வந்தால் தான் யோசிப்பார், நம்ம பாட்டுதானா, இது நம்ம எழுதுனதானா, நம்ம ராகப்பட்டதானா அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பார். அந்த அளவுக்கு திறமைகள் யார் இருக்கு, நம்ம ஆட்கள். அதனால இந்த மற்றவங்க வந்து அதை எதை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பெருமைக்கு பேசிக்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் தூசு. நமக்கு பெரிய ஆட்கள் யாரு தான், நம்ம ஆட்கள் தான் பெரிய ஆட்கள். புரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. புதுமாப்பிள்ள வந்து பாட்டு பாடிட்டு போனார், நான் பின்னால செய்திட்டு பார்த்துட்டே இருந்தேன், சத்தம் ஒரு மாதிரி தெரியுதே அப்படின்னு பார்த்தேன். நம்ம அதான் எட்டி பார்த்தேன், அவர் தானா அப்படின்னு ஒரு களை கலைக்கு போயிருக்காரு. சோத்திரம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் சாதாரணமாக தெரிந்து கொள்ளவில்லை, ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கர்த்தர் ஒரு மேன்மையான அனுபவத்தை எடுத்துருக்கிறார். 2024 வந்திருக்கிற நீங்கள் நானும் ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ளணும், கர்த்தர் உங்களையும் சாதாரணமாக தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் ஒரு மேன்மையான காரியத்தை செய்யும்படிக்கு உங்களையும் கடன் பிடித்திருக்கிறார். இது நம்மளால நடக்கிற காரியம் இல்லை, நம்ம திறமை, நம்ம படிப்பு, நம்முடைய அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. சுயத்தினாலே நம்மளால எதையும் செய்ய முடியாது. அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், உங்களுடைய கரத்தினாலேயா. இப்போ எல்லாம் எங்கிருந்தா வருது, அவருடைய கரத்து, அவருடைய கரத்து. 121 சங்கீதமா அங்க அவர் சொல்றார், வேலைக்காரன் கண்கள் எஜமானி வாசிக்க 121 தாங்க வேலைக்காரனை கண்டு தங்கள் எஜமான கைகளை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியும் கண்டு தங்கள் எஜமான கைகளை கரங்களை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி இருக்கிறார். அப்ப நமக்கு எங்கிருந்து இறக்கம் வரணும், அவர்கிட்ட வந்து வரணும். அப்ப நம்ம ஒரு வேண்டாம், யாருடைய கரத்தை தான் பார்க்கணும், கர்த்தருடைய கரத்தை தான் பார்க்கணும். அந்த கர்த்தருடைய கரத்துல தான் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது, அந்த கர்த்தருடைய கரத்துல இருந்துதான் மேன்மையும் பலமும் வருது. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு மேன்மை வரணும்னா, ஒரு பலம் வேணும்னா, அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கணும். சும்மா அங்கங்களை நோக்கி பார்க்கக்கூடாது. நமக்கு நமக்கு எல்லாம் வரக்கூடிய ஒரே இடம் எங்கதான், ஆண்டவருடைய கரம் தான். அதான் நமக்கு எல்லா சோர்ஸும் தான், நமக்கு எல்லா ரிசோர்ஸும் அதுதான், எல்லாத்துக்கும் ஆதாரம் கர்த்தருடைய கரம் தான். அவருடைய கரத்துலதான் எல்லாமே நமக்கு வர வேண்டியதா இருக்கு. அப்ப அவரை நோக்கி பார்த்தோம்னா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அதிர்வத்தை கவனிக்கிறீங்களா? அப்ப நமக்கு மேன்மையா இருந்தாலும் சரி, பலமா இருந்தாலும் சரி, எல்லாம் அவரிடத்துல இருந்து நமக்கு வருகிறதா இருக்கு. 2024 நமக்கு என்ன தேவைனாலும் நம்ம யாரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எனக்கு இதை செய்ய நாடுமே கர்த்தரை நோக்கி பார்த்தா போதும், அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். எது வேணாலும் சரி, நம்ம அவரை தான் நோக்கி பார்க்கணும். நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்குறார், அவர் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்குறார். இதுல இது எவரையும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கும். எவரையும், 24 மணி நேரம் ஜோம் பண்றவர்கள், 40 நாள் ஜோம் பண்றவர்கள், அல்லது முடிஞ்ச அளவுக்கு ஜோம் பண்ணுகிறவர்கள், சாப்பிட்டு உபாசிக்க வந்துட்டு வருகிறவர்கள், எல்லாமே எல்லாம் வருது. எவரையும் சோத்திரம், உபாசம் ஜபந்தான், ஆனா என்ன செய்ய, சுகர் ஏறி போச்சா, சாப்பிட்டுதான் வரணும், வாங்க பிரச்சனையே கிடையாது. பரவாயில்ல, எவரையும் யாரா இருந்தாலும் சரி, சின்னவங்களோ பெரியவங்களோ படிச்சவங்களோ படிக்காதவங்களோ ஏழையோ பணக்காரங்களோ எந்த வித்தியாசமும் இல்லை, எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். சோத்ரம், ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் தகுதி, வேறு ஒண்ணுமே கிடையாது. எவரையும் அவரால் மேன்மைப்படுத்த முடியும். நீங்க நானும் ஒரு தெளிவுக்குள்ள வரணும். 2024 முடிக்கும் போது கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா அவர் நம்மளை மேன்மைப்படுத்தி இருப்பதை நீங்களும் நானும் கண்ணால காண முடியும். நம்ம கண்ணில் மாத்திரமல்ல, எல்லாருடைய கண்களும் அதை காணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை, எல்லாருடைய கண்களும். அடுத்து இதுல நம்ம இந்த வார்த்தையை உங்களால் கொஞ்சம் வைக்க நினைக்கிறேன், கொஞ்சம் பாடம் எடுத்தது மாதிரி இருக்கும்.
சீக்கிரம் முடிச்சிடுறேன், நீங்க புரிந்து கொள்ளு. இதுல இந்த மேன்மை அப்படின்னு சொல்லும் போது இத மூல பாசையில பார்த்தேன். அத பார்க்கும்போது இந்த மூல பாசைக்கு அந்த ஹாடால் அல்லது ஹடால் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்ம பைபிள்ல மொழிபெயர்த்திருக்காங்க இங்கிலீஷ்னு பார்த்தா மேக்னிஃபை அப்படின்னு 32 தடவை வருது. அப்புறம் கிரேட்னு 26 முறை வருது. குரோ அப்படின்னு 14 முறை வருது. நரிஷம் அப்படின்னு 7 முறை வருது. குரோ அப்படின்னு 6 முறை வருது. கிரேட்டர்னு 5 முறை வருது. மத்த 25 வருடம் வித்தியாசமான அர்த்தம் சொல்லுது. அப்போ கர்த்தர் மேன்மை படுத்துவார்னா இது எல்லாமே உள்ளடங்கு. நம்மளை நரிஷம் பண்ணுவார், அப்புறம் என்ன இருந்தோம் நம்மளுக்கு வளர்த்தெடுப்பார், வளர உதவி செய்வார். அதுல இதெல்லாம் அதுல போட்டிருக்கு. இது ஒண்ணுதான் மேக்னிஃபை. இவ்வளவு அர்த்தம் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் பொதிஞ்சிருக்கு. மேன்மை படுத்துவார்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? பெரியவனாக்குறது. கர்த்தர் பெரியவனாக்குவார், மேக்னிஃபை பண்ணுவார். தேவையான எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்குது. வளர்றது கர்த்தருடைய கரத்துக்குள்ள நீங்கள் நான் இருந்தா ஆண்டவர் உங்களை என்னையும் வளர செய்வார். மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இதுதான் வளர்ச்சி. கர்த்தர் நம்மளை எப்படி வளர பண்ணுவார்னா ஞானத்திலையும் வளர்த்தெடுப்பாரா, சரீர வளர்த்திலையும் வளர்த்தெடுப்பார், தேவ கிருபையிலையும் விருத்தி அடைய செய்வார், மனுஷ தயவிலையும் விருத்தி அடைய செய்வார். இதுதான் மேன்மைக்கு அடிப்படை. இதை கர்த்தர் நமக்கு செய்கிறார், வளர்ச்சி தேவன் செய்வார். இதே உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு சில வசனங்களை மட்டும் முன்னால் வைக்க விரும்புறேன். சத்து நமக்குள்ள வர முடியுமா? அவங்க ஏதாவது கிரியை செய்ய முடியுமா?
விடவே பண்ணிருக்காரு. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, மெய்ப்பர் அப்படின்னு. ஏன் ஒரு மெய்ப்பருங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்கன்னா, இஸ்ரேல் நாட்டிலே மெய்ப்பருக்கு வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. உதாரணமாக அவங்க ஆட்டு மந்தையை மேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க தொழுவத்துக்குள்ள அடைச்சிட்டு, தொழுவனா இன்னைக்கு இருக்க மாதிரி சோர் வச்சலா இருக்காரு, சும்மா நாலு உள்ள சுத்தி போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள அடைச்சிருப்பாங்க, அந்த வாசல்ல மேய்ப்பதை படுத்துக்கணும். எதுக்குன்னா, உள்ள இருக்கிற ஆடு வெளியே தப்பி வரக்கூடாது, வெளியே இருந்து திருட வரக்கூடாது, ஓனாய் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு அவன் வாசல படுத்திருப்பான். அதான் ஆண்டவர் சொல்றார், நானே வாசல் அப்படின்னு. ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ண மட்டும் பலம் வந்துடுறாரு, அது உடம்புக்கான பலம். அப்படித்தானே
இங்க சொல்ற பலம் வெறும் சரீர பலம் இல்லையா, ஆவிக்குரிய பலத்தை வேண்டும் சொல்றோம். நீங்கள் தான் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம், இதுல ஜெயிக்கணும்னா ஆவிக்குரிய பலம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய பலம் நமக்கு வேணும்னா அது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய பலம், இந்த பூமியிலே பாதுகாப்பான பலம், இதெல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அப்ப அவரை நோக்கி பார்த்தோம்னா அவர் நமக்கு செய்கிறார். அப்ப நமக்கு தேவையானது எல்லாமே இங்கதான் இருக்குது, கர்த்தருடைய கரத்துல. மேன்மையும் பலமும் மட்டும் இல்லை, நமக்கு தேவையான எல்லாமே அவருடைய கரத்துல இருக்கு. அதனாலதான் வேதக்காரர்கள் எஜமான் கையை நோக்கி பார்க்கிறார். அப்ப நமக்கு என்ன தேவைனாலும் சரி, நம்ம ஆண்டோட கையை நோக்கி பார்க்கணும். அங்க இருந்துதான் நமக்கு எல்லாமே வரும். அவர் கையை மூடிட்டாருன்னா நமக்கு எதுவும் கிடைக்கப்படுதில்லை. அவர் கையை திறந்தாருன்னா எல்லாமே நமக்கு தேவை. நம்ம 2024 அவரையே நோக்கி பார்க்கணும், அவருடைய கரத்தையே நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு மேன்மையும் பலத்தையும் கட்டிருப்பார். ஜோமனுமா இருக்கிற இடங்கள்ல அப்படியே கட்டில மூடி கத்திரி முகத்தை நோக்கி பார்க்கலாம். தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற இந்த வசனத்தை நினைவு கூறுவோம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினாலே ஆகும், கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். இன்னைக்கு நீங்கள் நானும் எந்த நிலையில இருந்தாலும் சரி, நம்மளை பலப்படுத்த தேவன் விரும்புகிறார், நம்ம மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார். மேன்மையும் பலமும் அவருடைய கரத்துல இருக்கிறது. அவர் எவருக்கும் அவர் அதை கொடுப்பாரு, யாருக்கும் அதை கொடுப்பாரு. 2024 வருஷத்துல அவர் நமக்கு அதை கொடுக்க விரும்புகிறார். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனையை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீது எப்ப சொன்னார் அப்படின்னா, தேவாலயத்தை கட்டுறதுக்கு முன்னால் சொல்றாரு, ஆண்டவர் துதிச்சு சொல்றாரு, அடுத்த ஒரு பெரிய வேலையை அந்த மகன் தோக்க போறதுக்கு முன்னாலே சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் 2024 நினைச்சிருக்கோம், 2024 ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னா இந்த வசனம் நமக்கு சொந்தம். கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி அவர் நம்மளை பலப்படுத்துவார். இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படி நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, படிப்புல, வேலையில, தொழிலில், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும், அவர் நம்மை பலப்படுத்தவும் செய்வார். எங்க வைக்கப்பட்டோம், எங்க சோர்ந்து போனோம், எங்க ஆட்கள் குறை சொன்னாங்க, எங்க கேவலமாக நடத்தினாங்க, அங்க தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறான். எங்க பலகடனாக உணர்ந்தோம், எங்க சோர்ந்து போனோம், எங்க உட்கார்ந்து முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் உங்களை என்னையும் பலப்படுத்துகிறவா. உன்னால என்ன முடியும் அப்படின்னு நம்மளை பேசினாங்களே, அவங்களுக்கு முன்னால கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறான். அவங்களுக்கு முன்னால கர்த்தர் பலப்படுத்துகிறவா. சத்துருக்களுக்கு முன்னால நமக்கு ஒரு பத்தியவே ஆயத்தப்படுத்தினவர் அவர். அவருடைய கரங்களை அப்படி விட்டு கொடுப்போமா? ஆனவரே 2024 எங்களுக்கு ஆசிரமாக மாற்றிட்டாங்கப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க எங்களை நடத்துங்க, கர்த்தருடைய கரங்களை விட்டு கொடுக்கலாம். இது வேத வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில கர்த்தருக்கு நீ சொல்லி கர்த்தர் சோதனம் பண்ணுவோம். சோதனம் 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 சோதனம். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம்.